ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. മുപ്പത് ഒന്ന് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് വിളമ്പി വരുടം തൈ മാതം പതിനാറാം തീയതി ബുധൻകിഴമയാകിയ ഇന്നയ തീയതി ദശമി ഇരവ് എട്ട് മണി ആറ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ഏകാദശി നക്ഷത്രം അനുഷം ഇരവ് എട്ട് മണി അമ്പത്തി എട്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് കേട്ടൈ നല്ല നേരം കാളെ ഒൻപത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ മാളെ നാലു മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഘുകാലം മതിയം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാളെ ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഒൻപത് മണി വരെ കുളികാലം കാളെ പത്ത് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് പന്ത്രണ്ട് മണി വരെ ഇന്നയ സന്ദ്രാസ്തമ നക്ഷത്രം ഭരണി കൃത്തികൈ ശുഭ മുഹൂർത്ത നാളാകിയ ഇന്നയ നാളുക്ക് പിറപ്പ് എൻ മൂന്ന് വിധി എൻ ഏഴ് പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി സമ നോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ ഇരുപത്തിയേഴ് നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ പന്ത്രണ്ട് രാശികൾക്കാണ് ദിനപ്പലനുകളെ പാക്കലാം. செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அயன சயன சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொகைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிளீம் கம் கணபதையே நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சியம்மன். அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம். ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் அமர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க அடுத்து திருமணம் அப்படிங்கிற முதன்மையான நிலைமைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் வி. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஃபோட்டோகிராஃபி கலைத்துறை கவிதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ள அனைத்து பாக்கியவான்களுக்கும் நீங்கள் நினைத்த வருமானத்தையும் எதிர்பார்த்த வெகுமானத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி வகைகள் தானம் செய்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஆர். கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எதிர்ப்புகளை தவிடுபடியாக்கி ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு இ.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதியும் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. புத்தி கூர்மையோடு செயல்பட்டு மிகப்பெரிய மேன்மைகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகமாகும். குறிப்பாக கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YS. புத்தக உரையில் புதுமையை நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். தாராளமான செயல்பாட்டால் பண வரவுகளையும் அதிகமாக்கிக்க முடியும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WX. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தர பேரை இல்லாத பாக்கியவதிகளுக்கு இன்றைய நாளில் ஆயுள் தீர்க்கமான அழகான புத்தர பேருக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RY. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே அமர்ந்து பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பு. இதே ராசி அதிபதி குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது பல்வேறு சிறப்பு. எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் மிகப்பெரிய முதன்மையான நிலையை முன்னேற்றமான ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தையும் அதே சமயத்தில் தானத்தையும் ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. உபயோகமான வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZJ. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தனகாரகனாகிய குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்பு அமையும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதுனால பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதுவும் தனஸ்தானாதிபதி குரு பகவான் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியில் முடியக்கூடிய தாத்பரியமான சூழ்நிலை இன்றைய நல்ல தடங்கள் இல்லாமல் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VU. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறது, ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறது, உபஜய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால 3 யோகங்கள் அமைவதால் முன்னேற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரி சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு உடல் உபாதை அதிகரிக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் துஷ்பிரேஷ்யாய நம. மீண்டும் ஒருமுறை, ஓம் துஷ்பிரேஷ்யாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பௌர்ணமி திதியின் சிறப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பௌர்ணமி திதியோட சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது, அந்தளவுக்கு சொல்லலாம். இருந்தாலும் பௌர்ணமி திதியினுடைய சுருக்கமான சிறப்பு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பௌர்ணமி திதியில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் பண வரவை கொடுக்குது அப்படிங்கிறத விட மன நிறைவையும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம எல்லோருமே பணம் பணம் அப்படின்னு தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னதான் பணம் வந்தாலும் அந்த பணத்திற்கு மேலான மன நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா முழு பௌர்ணமி தினத்தில் வழிபாடு, பிரார்த்தனை, வளம்பெறுதல் அல்லது புதிய முயற்சியை நேரத்தை வீணாக்காமல் கையில் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் முன்னறிவிப்பே இல்லாத முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனித்து நின்று ஜெயித்து காட்டுவது மேல் என்ற விஷயத்தை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.